அகத்தியரும் தேரையரும் வாழ்ந்த தோரணமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருக்கல்யாணம் நடைபெற்றது. கொரோனா காரணமாக பக்தர்களுக்கு அன்னதானங்கள் பார்சல் மூலமாக கிராமம் கிராமமாக சென்று வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவிலிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டி ஆனை வடிவ மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அகத்தியர் தேரையர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்து மூலிகை ஆராய்ச்சி செய்த சிறந்த ஸ்தலமாகும். உலகத்திலேயே முதல் அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடமாக இந்த தலம் விளங்குகிறது. தைப்பூசத்தையொட்டி இன்று காலையில் கணபதி ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலைமேல் உள்ள சுனையில் இருந்து புனித நீர் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதன்பின் திருக்கல்யாண சீர்வரிசைக்காக நவதானியங்கள், பழங்கள் உள்ளிட்ட 31 வகையான பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வரப்பட்டு திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்கு வருகை புரிந்திருந்தனர். அதனால் கோவில் சார்பாக அன்னதானத்தை பார்சல்களாக கட்டி கிராமம் கிராமமாக கொண்டு வழங்கினர். எல்லா ஆலயத்திலும் தமிழ்நாட்டில் முருகப்பெருமான ஆலயத்தில் 6 படை வீடுகளில் திருக்கல்யாண உற்சவம் வள்ளி தேவசனாசிரியர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறம் சிறப்பாய் நடைபெறும். சூரசம்கார காலத்திலே திருத்தந்தூரிலே தேவசனா கல்யாணமும் தைகாசி விசாகத்திலே வள்ளி கல்யாணமும் சிறம் சிறப்பாய் நடைபெறும். இந்த தைப்பூசம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டுகளிலும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து வருவார்கள். இன்றைய தினம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து கொரோனா காலத்தால் அரசாங்கம் அறிவித்தபடியால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டும் அறநிலையத்துறையால் அனுமதிக்கப்பட்டு விசேஷங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில். அதேபோல் இந்த தினம் தோரணமலை முருகப்பெருமான், திருநெல்வேலி மாவட்டம் தோரணமலை அகத்தியர் வழிபட்ட தலம். இந்த தலத்திற்கு நான் ஒரு அடியன் ஒரு 7 வருடமாக காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து விசேஷ வேண்டி நடத்தப்பட்டு திருக்கல்யாண பகவோற்சவம் சீரும் சிறப்பாய் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சமூக இடைவெளி கடைபிடித்து பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த தைப்பூச விழாவிலே எல்லாரும் சிறப்புமாக வாழ வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனமுடன் விரும்பி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வீராசாமி குருக்கள், வீராசாமி குருக்கள், சென்னை. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.